ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகைன் டுடே வி ஹாவ் அவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் ரிஷி அவர்கள். வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன். ரிஷி, செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் டைரக்டாவே க்வெஸ்சன்ஸ்க்குள்ள போயிடுறேன். நாடும் நமதே, நாற்பதும் நமதே அப்படின்னு ஸ்டாலின் வந்து அரைக்கோல் விழுந்திருக்காரு. அவரோட எல்லாரும் சேர்ந்து திமுக வந்து 2024 சேர்ந்து உழைச்சு 40 நம்ம வந்து வெற்றி பெறணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது சாத்தியமா? அவங்களோட 1.5 வருஷம் ஆட்சி காலத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு, பட் 40 கிடைப்பதற்கு வந்து நியாயம் இருக்கா உங்களோட கருத்துக்கு? அதாவது இன்னைய தேதிக்கு திமுக தமிழ்நாட்டில் இருக்க 40 பாராளுமன்ற தொகுதிகளில் 30 மேல வெற்றி பெறக்கூடிய சூழல்ல தான் இருக்குங்கிறது நம்ம யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா எதிர்கட்சி சிதறி போயிருக்கும் போது கண்டிப்பா இல்ல 40-on-40 அவங்களுக்கு சொல்றது தப்பு. ஏன்னா ஆல்ரெடி எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போதே 40-on-40 ஜெயிச்சவங்க. ஆமா, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. சோ அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறே வச்சுமானா, இதை வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்றாங்கன்னா, ஒருவேளை நாங்க 40-on-40 நம்ம ஜெயிக்கணும், நீங்க எல்லாம் ஃபைட் பண்ணா குறைஞ்சிடும் சொல்லி காங்கிரஸோட சீட்டை குறைக்கிறதுக்காக 40-on-40 நம்மளே ஜெயிப்போம்னு சொல்லி இருக்காங்கன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா செந்தில் பாலாஜி 40-on-40 திமுக ஜெயிக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. சோ காங்கிரஸோட சீட்டை குறைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளோட பேரத்தை குறைக்கிறதுக்கு கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்ப கூட்டணி கட்சிகளோட அப்ப காங்கிரஸோட சீட்டு வந்து கணிசமா குறையும் அப்படிதானே? கண்டிப்பா கணிசமா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் கோஜின் சிங் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். சரி, அந்த ப்ராசஸ் விட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணவும் இல்லை. அப்படி பார்க்கும்போது அந்த 40 சாத்தியம் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? அதாவது ஏன்னா பாண்டிச்சேரியில இன்ஃபேக்ட் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க இப்பவும். அப்படி இருக்கிற போது அவர் பாண்டிச்சேரி இன்க்ளூடிங்கா தான் சொல்லியிருக்காரு அந்த 40-ன்றது. போது அரசின் மீது கடும் அதிர்ச்சி கடும் அதிருப்தி இருந்தது. மின்வெட்டு பிரச்சனையில அதிருப்தி இருந்தது, ஈழ போர் பிரச்சனை பெருசா இருந்தது. அதே மாதிரி நம்ம வீரபாண்டி ஆரம்பமும் அந்த என்கேவிபி ராஜா அவங்க ரெண்டு பேர் மேலையும் வீரபாண்டி ஆரம்பமும் என்கேவிபி ராஜா நேரு அவருடைய பிரதர் ராமஜெயம் இவங்க மூணு பேர் மேலேயும் அந்தந்த பகுதியில கடும் அதிருப்தி இருந்தது. அது எல்லாத்தையும் மீறி 27 திமுக ஜெயிச்சுன்னா காரணம் திமுக தேமுதிக அண்ணா திமுக சேரல. தேமுதிக விஜய் 10% நோட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. அதனுடைய விளைவு 2009 அதிருப்தி இருந்தாலும் 27 இடங்களில் திமுக ஜெயிச்சு. அந்த மாதிரி 2024 அதிருப்தி இருந்தாலும் 30 இடங்களுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான காரணம் யுனைடெட் அப்போசிஷன் இல்ல, அதிமுகவே பிளந்துருச்சு. அதே மாதிரி இந்த நேரத்துல காங்கிரஸோட கட்சி இல்லாம டிஎம்கே நிச்சயமா ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க? அட் சேம் டைம் மாதிரி இருக்கு இன்னைக்கு பாரத் ஜோடோ வந்து நம்ம ராகுல் காந்தி வந்து நடந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி வந்து இவர் பேசியிருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு புதிராகவும் இருக்கு உங்களோட கருத்துக்கள். அதாவது கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து திமுக வந்து காங்கிரஸ் இல்லாம ஜெயிக்க முடியாது, 2014 நிலைமைக்கு காங்கிரஸ் இல்லாம திமுக போயிடும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என்ன சொல்றாருன்னா, ரெண்டு பேரும் தெரிஞ்சிருந்தா 2014 ரிசல்ட் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு. பட் அட் த சேம் டைம் தேசிய அளவுல காங்கிரஸால பிஜேபிக்கு மாற்றா வர முடியலங்கிற கொஸ்டின் வைக்கும்போது உண்மைதானே அப்படிங்கிற மாதிரி அதை ஒத்துக்கவும் செய்யற. பாண்டே அவர்களுக்கு கொடுத்த பேட்டியில அவர் சொல்லியிருந்தாரு. பாண்டே அவர்கள் கூட போன வாரம் நாங்க சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த பேட்டியை பத்தி நான் அவர்கிட்ட கேட்டேன், அவரு நல்லா போச்சு தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அவர் வந்து பிராக்டிகல், கார்த்திக் சிதம்பரம் இஸ் பிராக்டிகல். தமிழ்நாட்டுல திமுக வந்து காங்கிரஸ் இல்லாம வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காரு. நான் பாக்குறது அப்ப 2014 இருந்த திமுக ஆட்சியில இல்லாத திமுக. அதே மாதிரி அண்ணா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, யுனைடெடா இருந்தது, இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தது. அதனால திமுக பர்செப்ஷன் வைஸ் பிரதமர் வேட்பாளர் இல்லாம மூணாவது இடத்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. இப்ப 2024 இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக எதிராக அண்ணா திமுக அன்னைக்கு இருந்த மாதிரி இப்ப இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தனி அணி கட்டினாலும் நெகட்டிவ் ஓட்லயோ இல்ல
ஆளுங்கட்சியுடைய அதிருப்தி சிதறதுலயோ கண்டிப்பா திமுகவால 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட முடியும். ஆனா கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு வெயிட்டான ஆளுதாங்கிறத நான் மறுக்க முடியல. அவர் மேல எனக்கு நிறைய விமர்சனம் நான் வச்சிருக்கேன். அவர் மேலேயும் சரி, அவருடைய தந்தை மேலேயும் சரி, பல அக்யூசேஷன்ஸ் நான் பண்ணிருக்கேன். பட் 2014 ஒரு 100,000 ஓட்டுக்கு மேல எடுத்த காங்கிரஸ் காரங்க 3 பேர் தான். கன்னியாகுமரியில வசந்தகுமார், பாண்டிச்சேரியில நாராயணசாமி, இப்போ முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரம், இவங்க 3 பேர் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து 100,000 ஓட்டு தாண்டி எடுத்தாங்க. ஒரு பெரிய ஆர்கனைசர்ன திருநாவுக்கரசர் 60,000 ஓட்டு தான் எடுத்தாரு. ஹாரூன் பெரிய ஜெயமாறன் வந்து பெரிய பணமணம் உள்ளவர், அவரும் ஒரு 60,000 ஓட்டு தான் எடுத்தாரு. ராமசுப்பு ஒரு 60,000 ஓட்டு தான் எடுத்தாரு. வீரபால் பிள்ளை சண்முகம் அவர் ஒரு 50,000 ஓட்டு தான் எடுத்தாரு. கார்த்திக் சிதம்பரம் 100,000 ஓட்டுக்கு மேல எடுத்தவருங்கிறது வந்து ஒரு 8%ங்கிறது நான் மறுக்க விரும்பல. பட் பிராக்டிகலி அவர் தேசிய அரசியல் கருத்தான் பேசுறாரு. தமிழக அரசியல் வந்து 14 நிலைமை இப்ப இல்லைங்கிறது நான் சொல்றேன். ஆனா 100,000 ஓட்டு வாங்கினாரு. பட் அன்னைக்கு வந்து திமுகவோட பலம் இல்லைன்னா அவ்வளவு வருமா? ஏன்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய திமுக. அப்ப திமுக காங்கிரஸ் தனிச்சு நிக்கும் போது அவர் 100,000 ஓட்டு வாங்கல. ஓகே சரி. 2014 4 கட்சி தனியா இருந்தாங்க, திமுக, காங்கிரஸ், அண்ணா திமுக, பாஜக, 4 பேர் சிவகங்கையில போட்டியிடும் போது இவர் 4வதுதான் வந்தாரு. டெபாசிட் போயிடுச்சு இவருக்கு, ஆனா 100,000 ஓட்டு வாங்கல. தமிழ்நாட்டுல 100,000 ஓட்டு காங்கிரஸ் காரங்க 3 பேர் தான், அல்ல இவர் ஒருத்தர். அதே நேரத்தில் பிஜேபி க்ரோ ஆயிட்டு இருக்கு, இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்படி க்ரோ ஆகிற பிஜேபி அவங்க வந்து நிச்சயமா ஒரு 10 சீட்டாவது நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குல தான் போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ 40-40 பிஜேபி இந்த இடத்துல வந்து வளரவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறது வந்து சாத்தியப்படுமா? ஏன்னா குண்டு மண்டலம் இப்படி இருந்தாலும் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாரு அண்ணாமலை. அந்த கங்கணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தடுப்பு சுவரா வந்து இருக்கிறது வந்து செந்தில் பாலாஜி. சோ எப்படி பாக்குறீங்க இந்த இந்த கெமிஸ்ட்ரி எப்படி பாக்குறீங்க? நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்ற ஒரு விஷயம், ஒரு கட்சியுடைய வளர்ச்சிய சீட் எண்ணிக்கையை வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது, ஓட் பர்சன்டேஜ் வச்சுதான் முடிவு எல்லாருமே வந்து நொந்து நூலாயிடுவாங்களே. இப்ப வந்து நாம் தமிழருக்கும் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இனிமேதான் பார்க்க முடியும். ஆனா கண்டிப்பா அவங்க 10 MP சீட்டு கண்டிப்பா கண்டெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பா ஓட் பர்சன்டேஜ் அதுக்கு தகுந்த மாதிரி ஏறும். சீட் கனோட்டபிலிட்டி இருக்காங்கிறது வந்து பலமுறை போட்டியில கண்டிப்பா கன்னியாகுமரி ஜெயிச்சிடும். சரி, மற்றபடி தென்காசி, ராமநாதபுரம் இது மாதிரி ஏதாவது சீட் ஜெயிக்கிறாங்கிறத பார்ப்போம். ஒரு குரோத்தை வந்து நம்ம ஆர்கானிக்கா தான் பார்க்க முடியும். சரி, கொங்கு மண்டலத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அண்ணாமலை கொங்கு மண்டலத்துல இருந்து வராரு. அந்த இடத்துல வந்து பிஜேபிக்கு எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் வந்து இருந்திருக்கு. அங்க ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? அதாவது கோயம்புத்தூர் எம்பி சீட்டுங்கிறது 2014 பிஜேபி ஒரு 50,000 ஓட்டுல தான் தோத்தாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இப்ப அண்ணாமலை அவர்கள் கேண்டிடேட்னா கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு கோயம்புத்தூர் சீட்ல இருக்கு. சரி, அதை மறக்க முடியாது. அதே மாதிரி நீலகிரி சீட்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இது ரெண்டுத்தையுமே நம்ம மறக்க முடியாது. ஸோ இந்த ஸ்கோப் எல்லாம் இருக்கு. 2024 எப்படி அணி அமையலுங்கிறத பொறுத்து அந்த ஸ்கோப் நம்ம சொல்லலாம். சரி, நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஆர் ஆசாவோட பேச்சு தான் இப்போதைக்கு தப்புன்னு என்னோட தாட் ப்ராசஸ்க்குள்ள வருது. ஆர் ஆசா பேசினது என்ன, அவருக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து போன வைக்குது. இந்த மாதிரி வந்து சும்மா நல்லா போயிட்டு இருந்தவரையும் வந்து பிடிச்சி இழுத்து விடுற மாதிரியே அவர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு? நான் ஒரு வாரத்தை கேட்கறேன், அவர் திமுக துணை பொதுச் செயலாளர், திக துணை பொதுச் செயலாளர், ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசலாமா? பேசலாமா? ஆமா, மனசு முடிஞ்சில 1000 சொல்லி இருக்கும். மனசு முடிஞ்சில பிராமின்ஸ் பத்தி என்ன சொல்லிருக்கு? பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. ஆமா, அதுக்காக அப்படி நீங்க இருக்க முடியுமா சொல்லுங்க? சரி, ரைட். அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிற சொசைட்டிங்கிறது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். மனசுங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் எழுதப்பட்ட நூல், அதை என்னைக்கோ ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு என்னைக்கோ ஒரு நாள் போயிட்டாங்க. அதை இன்னைக்கு எதுக்குங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? ஆர் ஆசா பேசுறது வந்து
முழுக்க முழுக்க ஒரு அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட், மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட். சொல்ல போனா இது மாதிரி மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட பேசி 40 எம்எல்ஏ சீட்டு திமுக நஷ்டப்படுத்தின புண்ணியம் ஆர் ஆசாவை சாரும். சரி, ஏன் வந்து இந்த ஸ்டாலின் கண்டிக்கல, ஆர் ஆசாமை ஏன் கண்டிக்கலன்னு பாக்குறீங்க? நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லி, 2021 200 திமுக வரதுக்கான வாய்ப்பு இருந்தது. கொங்குமண்டலத்திலயும் திமுக கொங்குமண்டலத்திலயும் வட தமிழ்நாட்டிலயும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. யாரால அது குறைஞ்சது? அது ஆர் ஆசானாலதான். என்னைய பர்சனலா கேட்டீங்கன்னா, ஆர் ஆசா அன்னைக்கு பேசல அப்படின்னா, இபிஎஸ் அம்மாவை பத்தி பேசலன்னா, நிச்சயமா கொங்குமண்டலத்துல ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அபவுட் 200 தான், இதுல டவுட்டே கிடையாது. இதே ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாலினும் நம்பினாரு. எடப்பாடி தரப்புல இருக்கிறவங்களும் நம்ம 40 சீட்டு தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 78 சீட்டு வந்ததுக்கு காரணம் நிச்சயமாக ஆர் ஆசாவுடைய ஸ்டேட்மெண்ட் தான். சரி, ஓகே. ஒரு தவறான ஒரு வார்த்தையை பேசும்போது இல்லப்பா இது கிடையாது. ஏன்னா வந்து ஸ்டாலின் தானே சொல்றாரு, எங்களோட கட்சியில வந்து 90 விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ் தான், அவங்க கோயில் போறத நான் வந்து தடுக்கல, அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை, அதுக்குள்ள நான் எப்பயுமே வரல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, அப்ப 90% இருக்கிற இந்துஸ் ஓட நம்பிக்கைய வந்து ஒருத்தர் தவறா பேசும் போது நிச்சயமா அதுல என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கணும் இல்லையா? எதுக்கு இப்ப மாதிரி பேசுனது தவறுதான், நான் அவர்கிட்ட கேட்கிறேன் பேசுறேன், இனிமேல் அதை தவிர்க்கணும், இல்ல அது மாதிரி பேசுறத மக்கள் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுப்படையாவது சொல்லியிருக்கலாம். பொதுப்படையாவும் பேசல, ஆராசம் கண்டிக்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் சேகர் பாபுட்ட அதை வந்து கேட்டோம்னா காது கொடுத்து கேட்காத அளவுக்கு போறாரு. இன்ஃபேக்ட் சேகர் பாபு வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி, கோயிலுக்கு எல்லாம் போவாரு, அவரே வந்து கண்டுக்கல அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா? அதாவது இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம், இந்த ஓராண்டு காலமா ஆர் ஆசாக்கு திமுக என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அந்த பிரச்சனை ஆர் ஆசாவில தான் வந்துருங்கிறதுக்காக தான் இந்த ஓராண்டு காலம் திமுக அவருக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கப்படல. சிம்பிளி ஸ்டாலின் ஹஸ் லெட் டவுன் ஆர் ஆசாங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி உண்மையான இது ஒரு பொலிட்டிக்கலான விஷயம் தான் நான் கேக்குறேன். நீங்க வந்து மனசு வந்து சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டுல எம்பி சீட்ஸ் அலோகேஷன் பண்ணும்போது ரிசர்வ்டு சீட்டு அலோகேட் பண்ணுவாங்க. 2009 ரீலிமிடேஷன்ல தான் நீலகிரி எம்பி சீட்டை ரிசர்வ்டு சீட்டை அலோகேட் பண்ணாங்க. அபிஷியலா சொல்லும் வட மாவட்டங்கள்ல இருக்கிற எம்பி சீட்டுலாம் எப்படி பரையர் கம்யூனிட்டிக்காக ரிசர்வேஷன் பண்ணப்பட்டதோ, தென்காசி சீட்டு எப்படி தேவேந்திர பவிலாளர் ஒருத்தர் எம்பி ஆகணுங்கிறதுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்டதோ, அது மாதிரி நீலகிரி எம்பி சீட்டு அருந்ததி ஒருத்தர் எம்பி ஆகணுங்கிறதுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட சீட்டு தானே? ஆர் ஆசா தொடர்ந்து 2 முறை பெரம்பலூர்காரர் நீலகிரி சீட்டை புடிச்சு வச்சுட்டு அங்கிருந்து ஒரு அருந்ததி மக்களை உறுப்பினர் வரதை தடுத்திருக்காரு. அப்ப இவர் என்ன சமூக நீதி பேசுறாரு? திமுக மினிஸ்ட்ரியில என்ன ரெப்ரசன்டேஷன் பழையர் கம்யூனிட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரே ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க. 12% இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு ஒரு மினிஸ்ட்ரி தான் கொடுப்பாங்களா? தனக்கப்புறம் அப்புறம் எதுக்கு மனுஷனுடைய பத்தி நீங்க பேசுறீங்க? தனக்கப்புறம் போய் நீங்க எதுக்கு மனுஷனுடைய பத்தி பேசுறீங்க? இன்னைக்கு அந்த நீலகிரியில எம்பி பதவி ஒரு அந்த கிடைக்காதுங்கிற பட்சத்துல மோடி அவர்கள் தானே முருகன் அவர்களை எம்பி ஆக்கி மத்திய மந்திரி ஆக்கியிருக்காரு. அவர் அரஸ்ட் ஆனது வந்து நியாயம் தானா?
நிறைய பேர் இல்லைன்றாங்க, நிறைய பேர் ஆமான்றாங்க. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கு இதுக்கு? அதாவது சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்து பார்த்தோம்னா அவரு எல்லா விஷயத்தையும் பொருளா பேசக்கூடியவர். அவர் பேசல எனக்கு பல மாறுபாடுகள் உண்டு. அவர் பர்சனலா அவரோட ஒரு தைரியமான பர்சன்ங்கிறது எனக்கு பிடிக்கும்னாலும் அவர் பேசுற கருத்துக்கள் நான் இன்னைக்கு உடன்பட்டிருக்கேன். இந்த விஷயத்துல அவர் நீதிமன்றத்தை விமர்சிச்சிட்டாரு. எந்த ஒரு விஷயத்த யாராவது உடன்பட்டு நீதிமன்றத்துக்கு போனாலும் நியாயம் கிடைக்கும். நீதிபதியோடய முரண்பட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. சோ இப்ப அவருக்கு அவருக்கு அந்த ரிலீஃப் எப்படி கிடைக்க போதுங்கிறது எனக்கு தெரியல. சரி, இந்த சென்டென்ஸ் அவர் எப்படி தாக்கிக்க போறாரு தெரியல. கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போவாரு. அப்பீல் என்ன முடிவு எடுத்துங்கிறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். பட் இந்த 6 மந்த் சென்டென்ஸ் கொஞ்சம் அதிகம்னாலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கதான் செய்யும். மாறுபட்ட கருத்துக்களை நீங்க போயிட்டு ஒரு மக்கள் வந்து ஒரு நம்பர ஒரு சிஸ்டம் போயிட்டு இல்ல அந்த சிஸ்டம் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ப்ரூஃபையாவது கொடுக்கணும். அதுதான் வந்து கோர்ட்ல கேட்டாங்க, ப்ரூஃப வந்து நீங்க காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவரால் ப்ரூஃபும் கொடுக்க முடியல. ஒருத்தர் வந்து சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது. ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்ப இவர் ரிலீஃப் கிடைக்குமாங்கிறது ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் சுப்ரீம் கோர்ட்ல. பிகாஸ் இவர் நீதிமன்றத்துலயே வந்து எடுத்து பேச பிறகு யார் இவருக்கு ரிலீஃப் கொடுக்க போறாங்க? நான் சொல்றதுனா அந்த கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங் கேஸ் இல்ல. பட் அதுக்கான ரிலீஃப்ங்கிறது கஷ்டம். சவுக்கு சங்கர் பேசுல எனக்கு பல மாறுபாடு இருக்குன்னா, நீதித்துறையை விமர்சிக்கிற சவுக்கு சங்கர் அவர் வந்து நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமியை பத்தி மூச்சு கூட விடல. நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தான் வந்து எடப்பாடியோட தரப்புக்காக ஜட்மெண்ட் கொடுத்தவர். அதுக்கு ஆதரவா இவர் அதுக்கு எதிர்த்தா கிருஷ்ணன் ராமசாமி ஒன் சைடா போயிட்டு அடுங்கிறத வந்து சவுக்கு சங்கர் பேசவே இல்லை. சோ அவர் செலக்டிவா இருக்காங்கிற ஒரு பார்வை எனக்கு அவர் மேல. நிச்சயமா அது வந்து, ஆனா வந்து திருப்பி வெளியே வந்து இதே மாதிரி தைரியமா பேசுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து அவரோட எப்படி இருந்தாலும் மாறுபட்ட கருத்துக்கள், எனக்கும் வந்து அவர் பேசுறது நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. நான் அவரை ஒரு வாட்டி போய் சந்திச்சு, ஆமா நான் ஒரு வாட்டி வீடியோவே எடுத்திருக்கேன் நானு. சோ அப்படி இருக்கும்போது அவர் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் திருப்பியும் வெளியே வந்து தைரியமா பேசுவார் நீங்க நினைக்கிறீங்களா? அது டைம் ஹேஸ் டு ஆன்சர். ஏன்னா ஆல்ரெடி அவர் ஜெயில பார்த்தவர் தான். அவரோட லைஃபே வந்து ஜெயில போயிட்டு வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. ஊடகங்களை பிஜேபி மிரட்டுகிறது அப்படின்ற மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது எங்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாங்க. எங்களோட வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமா இருக்கு. டெல்லியில நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம், தக்க வச்சிட்டு இருக்கோம், இனிமேலும் தக்க வைப்போம். பஞ்சாப்ல நாங்க வந்து இது பண்றோம், குஜராத்ல இப்ப வரப்போறோம். இப்படி நாங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வர்றதை வந்து பிஜேபியால பொறுக்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. இடியை வச்சு எங்களை வந்து தாக்க பாக்குறாங்க, எங்களை முடக்க பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கருத்துக்கள்? அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். மோடிக்கு எடுத்து ராகுல் காந்தியா அரவிந்த் கெஜ்ரிவாலாங்கிற ஒரு குவெஸ்டின் தான் இந்திய அரசியல் இப்ப ஓடிட்டு இருக்கு. அதுதான் அடுத்த பத்து வருஷம் அரசியல் தீர்மானிக்க போகுது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் இருக்குங்கிறது வந்து மறுக்க முடியாது. ஏன்னா ராஜீவ்காந்தி சன்னுங்கிறதுலதான் வந்து ராகுல் காந்தி பெரியவர்கள் வந்து நிக்கிறாரு. யாருடைய சன்னுன்னு சொல்லியும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நிக்கல. மோடி அவர்களும் யாருடைய சன்னு சொல்லி வந்து நிக்கல. சோ இவங்க ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல் லீடர்ஸா வந்தவங்கிற அடிப்படையில மோடிக்கு டிஸ்டன்ஸ் செகண்ட்ல இருக்கக்கூடிய போட்டி வந்து ராகுல் காந்திக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் சைலண்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் பீட் பண்ணாலும் அவர் மோடியை பிடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனையோ வருஷம் ஆகும். அதை பார்த்து பிஜேபி எல்லாம் ஒன்றும் பயப்படப்படுது. ஏன்னா பிஜேபியும் ஆம் ஆத்மி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா வெரி லாங் கேப். 36% எங்க, 3% எங்க. இட்ஸ் வெரி வெரி லாங் கேப். அதாவது 30-35% கேப் இருக்கும்போது இட்ஸ் வெரி லாங் கேப். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வீழ்த்தினது காங்கிரஸ் தான். அதுல பிஜேபிக்கு நஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சொல்ல போனா 2017 தேர்தலில் பிஜேபி வாங்கின ஓட்டை விட 2022 தேர்தலில் ஆம் ஆத்மி ஜெயிக்கும் போது பிஜேபி கொஞ்சம் அதிக ஓட்டை வாங்கிட்டாங்க. ஸோ தட்ஸ் நாட் அ மேட்டர். டெல்லியில அவங்க ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. பட் அதுலயே வந்து டெல்லியில அசம்பினா அரவிந்த் கெஜ்ரிவால் ஓட்டு போடக்கூடிய மக்கள் பார்லிமெண்ட்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இதை தாண்டி வேற மாநிலங்கள்ல அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் மொதல் நஷ்டம் அதனால காங்கிரஸுக்கு தான் வரும்போது பிஜேபிக்கு வரப்போறதுங்க. எப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து அண்ணா ஹசாரேவோட பேக்கிங்கும் இருக்கு. அண்ணா ஹசாரேவோட டிசைபிள் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். பிஜேபி வந்து 10 இயர்ஸ் ஆட்சியில இருக்கு. ஆட்சியில வந்து ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரபுள் பிஜேபிக்கு.
இப்படி இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பான்ஷன் வந்து பிஜேபியை கட்டைல் பண்ணாதா அவங்களோட? அடுத்த பத்தாண்டுகளுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன், அதாவது வந்து இது பர்சனலாக என்னோட ஃப்ரெண்டு உங்களை கேட்க சொல்லியிருக்கிறாரு. ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு மற்றும் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஒற்றை தலைமை குறித்து சட்ட திருத்தம் ஆகியவற்றில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒப்புதல், நாளை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட இபிஎஸ் 100% பேக்கப் பண்ண மாதிரில இருக்கு. ஸோ இதை இது வந்து எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வெளியே வர போகுதா? இல்ல அனௌன்ஸ்மென்ட் ஒண்ணும் வரலங்க. வந்ததுன்னா ஒரு ஆர்டி பெட்டிஷன் போட்டுறாங்க. அந்த பெட்டிஷனுக்கு அந்த விதி திருத்தங்களை நாங்க வந்து பரிசீலனை பண்றோம் சொல்லி, இட் இஸ் கெப்ட் அண்டர் கன்சல்டேஷன் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் ரிப்ளை பண்ணிருந்தாங்க. கன்சல்டேஷனே பல நாட்கள் ஓடும். ஏன்னா ஒரு எலெக்ஷன் வரும்போது சிம்பிள் விஷயத்துல அவங்க முடிவு பண்ணுவாங்க. சோ டெஃபினெட்லி இட் வில் டேக் டைம். நாளைக்கு ரிசல்ட் வரும் ஐ டோன்ட் ஃபீல் அதுக்கு சான்சஸ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அது நாளைக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட் வராது. அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா அது இபிஎஸ்க்கு ஒரு வெற்றி, அவ்வளவுதான். இந்த சண்டை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க எலெக்ஷன் கமிஷன் இஸ் தி ஃபைனல் சே. நீங்க கோர்ட் என்ன அது வந்து பன்னீர் செல்வம் வந்து அரசியல் இருந்து ஒதுக்கிறாரு. பன்னீர் செல்வம் வேற சிம்பிள் வாங்கிட்டு கூட அரசியல் பண்ணுவாரு. அதனால வரக்கூடிய நஷ்டங்களை எடப்பாடி ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். சிம்பிள் விஷயத்துல எடப்பாடி ரிலீஃப் கிடைச்சோம், ஆனா அதுக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்கிறது வந்து ஐ டவுட். ஆமா, அதே மாதிரி ஓபிஎஸ் என்ன சொல்லிருக்கிறேன்னா, தான் ஒரு யாத்திரை போற மாதிரி, ஒரு ஸ்மால் யாத்திரை தமிழ்நாடுக்குள்ள வந்து நியாயம் கேட்கிற யாத்திரைன்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த யாத்திரைக்கு வந்து ஏதாவது ஒரு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா இபிஎஸ் பின்னாடி போயிடுச்சு. அவங்க அவங்களோட வேலையில பிஸியா இருக்காங்க. ஓபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கா? நிர்வாகிகள் பலம் தான், நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பலம் தான் எடப்பாடி கட்சியை தவிர தொண்டர்கள் பணம் வாக்காளர்கள் பணம் யார்கிட்ட இருக்குங்கிறத வந்து ஒரு தேர்தல் தான் முடிவு பண்ண முடியும். தேர்தல் இல்லாம அதை முடிவு பண்ண முடியாது. நிர்வாகிகள் முடிவு பண்ண முடியாது. காரணம், எம்ஜிஆருக்கு நிர்வாகிகள் ரொம்ப கம்மி, ஆனா வாக்கு வலிமை எம்ஜிஆருக்கு அதிகமாச்சு. ஜெயலலிதா நிர்வாகிகள் கம்மி, ஆனா வாக்கு வலிமை அதிகமாச்சு. நான் அது மாதிரி வாக்கு வலிமை அதிகமாகவும் நான் கமிட் பண்ணல. எல்லாம் பிரசிடென்ஸா இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஒரு எலெக்ஷன் தான் தெரியும். அப்ப 2024 தான் ஓரளவுக்கு தெரிய வரும். ஆமா, அதே மாதிரி ஓபிஎஸ் கேஸ்ட் பேங்கிங் தெளிவா இருக்கு அவங்க பகுதியில. இன்னொன்னு, தமிழ்நாடு பூரா எஸ்டாப்ளிஷ்டு ஏடிஎம்கே எடப்பாடி சப்போர்டர்ஸ்க்கு எதிராக தோத்துருப்பாங்க இல்லையா? அந்த எடப்பாடி சப்போர்டர்ஸ் தாக்கு பிடிக்க முடியாம அரசியல ஓரங்கட்டுப்பட்டு இருப்பாங்க இல்லையா? நந்திமுக அரசியல் செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஓபிஎஸ் கூட போடுறதுக்கு வாய்ப்பு. திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் இருக்கிற பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற சீமான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல போறாங்க, எப்படி பாக்குறது? அதாவது திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் அரசியல் ஒண்ணும் போட்டி கிடையாது. திருமாவளவன் ஒரு கூட்டணி கட்சி தலைவர், 1% ஓட்டு உள்ள ஒரு தலைவர், 1.5 MP 4 MLA வச்சிருக்கக்கூடிய ஒரு சபார்டினேட் போர்ஸ் தான் திருமாவளவன். சீமான் வந்து முதல்வர் வேட்பாளர். திருமாவளவன் வந்து 1.5% ஓட்டு வச்சிருந்தாலும் டிஎம்கேக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸ் தானே. அவர் இல்லாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டனா மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் இருக்கிறது. இப்ப எப்படி வந்து காங்கிரஸ் இல்லாம டிஎம்கே ஜெயிக்க முடியுமானா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி திருமாவளவன் இல்லாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கே வந்து அந்த அந்த பிரச்சனையை எடுக்க மாட்டாருப்பா ஸ்டாலின் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அவர் காங்கிரஸ் கூட கட்டி விடுவாரு, நிச்சயமா திருமாவளவனை கட்டி விட மாட்டாரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி திருமாவளவனுடைய பர்த்டே ஃபங்க்ஷன்லயே திருமாவளவனோட கூட்டணியை வந்து கன்ஃபார்ம் பண்றாரு ஸ்டாலின். பட் என்னன்னா, திருமாவளவன் சீமானுக்கு ஈக்குவல் போர்ஸ். சீமான் வந்து பிரைமரி லீடர், அவர் 7% ஓட்டு வாங்கிட்டு பிரைமரி லீடர். திருமாவளவன் அப்படி கிடையாது. என்ன ஒரு விஷயம்னா, சீமான் வந்து திருமாவளவனுடைய கோர் ஓட்ஸான பழைய ஓட்ஸ் டார்கெட் பண்ணி போறாரு. மாட்டுக்கடியை பத்தி பேசுறாரு, பழையடை பத்தி ரொம்ப பேசுறாரு, பழையடைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாரு. சோ அந்த கம்யூனிட்டி சீமான் மேல ஒரு அஃபினிட்டியோட போறாங்க. அது வந்து திருமாவளவன் கண்டிப்பா ஒரு இன்ஃபிளேஷனா இருக்கும்ல? ஆமா, நிச்சயமா.
என்ன பண்ண போறீங்க கட்சியா இருந்து தேர்தல் வந்த பிறகு ஒரு 10 வருஷம் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை விட்டு நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. இப்ப விடுறாருன்னா அவுட் ஆஃப் எமோஷன் அவுட் பஸ்ட்ல தான் விடுறாரு. ஓகே, சோ அந்த பரையர் அப்படின்ற அந்த சமூகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் செய்யறதுனால ஆமா அத வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய அவுட் பஸ்ட் தான். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம், வெற்றி.